வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூஸ். சுவாரஸ்யங்கள். தமிழ் படம் 2 ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. படங்கள், நடிகர்கள், அரசியல்னு சர மாதிரியே கலாய்ச்சிருக்காங்க. ஆடியன்ஸும் அதை ரொம்ப நல்லாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2010 வந்த தமிழ் படம் தான் தமிழோட முதலாவது ஸ்பூஃப் படம். ஆனால் ஹாலிவுட்காரங்களுக்கு இது ரொம்ப அதர பழசு. ஏன்னா ஸ்பூஃப் பேரடி அப்படின்னு ஒரு தனி ஜேர்னரே இருக்கு அங்கே. ஹாலிவுட்ல முதலாவது வந்த ஸ்பூஃப் படம் எந்த ஆண்டு வந்துச்சு தெரியுமா? 1905. ஆமாங்க, 1903 ஒரு 12 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அதனுடைய பெயர் த கிரேட் ட்ரெயின் ராபரி. அதாவது ஒரு ரயிலில் ஏறி கொள்ளையடிக்கிற ஒரு படமாக வந்துச்சு. அதை டைரக்ட் பண்ணவரோட பேர் எட்வின் எஸ் பாட்டர். இவர் 1903 எடுத்த அந்த கிரேட் ட்ரெயின் ராபரியை கலாய்ச்சி சின்ன பசங்களை நடிக்க வச்சு த லிட்டில் ட்ரெயின் ராபரின்னு சொல்லி 1905 வெளியிட்டார். இதுதான் அதிகாரப்பூர்வமான மொதல் ஸ்பூஃப் ஃபிலிம். இதுக்கப்புறம் ஹாலிவுட்காரங்களுக்கு அது பழகி போய் ரொம்ப ஹிட்டான படங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப ஹிட்டான ராபின்ஹுட் படத்தை கிண்டல் அடித்து ராபின்ஹுட் மென் இன் டைட்ஸ்னு வந்துச்சு. அதே மாதிரியே ஸ்கேரி மூவி, அதுக்கப்புறம் எல்லா சூப்பர் ஹீரோஸையும் சர மாதிரியாக கலாய்ச்சி வந்த சூப்பர் ஹீரோ மூவி, 300 ஸ்பார்டன்ஸை கலாய்ச்சி வந்த மீட் த ஸ்பார்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் சரி, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் ஸ்பூஃப் மூவி எது தெரியுமா? நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்து 2010 வந்த தமிழ் படம் தாங்க. தேங்க்யூ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.